நார்சிஸ்டிக் மதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நார்சிஸ்டிக் மதர் கீழே இல்லைனா ஃபாதர் கீழே வளர்றனால ஒரு குழந்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நார்சிஸ்டிக் பேரண்ட்ஸ் ஏன் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் Part 25 வீடியோ இது. சப்போஸ் நீங்கள் Part 1லேருந்து Part 24 வரைக்கும் இந்த ஃபுல் சீரீஸ் பார்க்கலனா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சப்போஸ் நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க, இல்லை இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்களா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த ஹோல் சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு போச்சுனா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது நார்சிஸ்டிக் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் தெரியும், உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் ஆர் ரிலேட்டிவ் யாராவது தெரிஞ்சவங்க லைஃப்பில் நடந்திருக்கு, அந்த ஸ்டோரியை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ramcontent88@gmail.com ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு இந்த ஸ்டோரியை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஸ்டோரி வந்து முழுக்க முழுக்க கான்ஃபிடென்ஷியலாக, அதாவது உங்களுடைய நேம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அந்த ஸ்டோரியை வந்து நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு அவேர்னஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டோரியை எனக்கு அனுப்புனீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ஒரு ஆன்சர் நான் தரேன். அதே மாதிரி வந்து நீங்கள் எப்போவுமே செல்ஃப் எவாலுவேஷன் அப்படின்றது பண்ணவே கூடாது. நான் திரும்ப திரும்ப நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அதாவது இந்த பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்றத வந்து ஒரு சர்டிஃபைட் கிளினிக்கல் சைக்காட்ரிஸ்ட் இல்லைனா ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து டீப் எவாலுவேஷன் பார்த்துட்டு தான் அவங்க வந்து என்ன மாதிரி பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீரீஸில் நம்ம ஷேர் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் அண்ட் நாலேஜ் பர்பஸ்க்கு மட்டும்தான். இதை வந்து நீங்களாக செல்ஃப் எவாலுவேஷன் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அது ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது, அண்ட் நீங்கள் என்ன மாதிரி ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னே தெரியல, உங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லைனா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் யாராவது ஒருத்தங்க நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து நம்மளுடைய நாட் ஜஸ்ட் நம்மளுடைய ஸ்டேட்டில் மட்டும் கிடையாது, ஓல் கண்ட்ரிலே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ஸோ அந்த அவேர்னஸுக்காக தான் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த சீரீஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு குவஸ்டின் கேட்கணும்னா இந்த மெயில் ஐடிக்கு, அதாவது ramcontent88@gmail.com அனுப்புங்கள். நான் வந்து அந்த ஸ்டோரியை பப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறேன், இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்னா அதில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நார்சிஸ்டிக் மதர், அதாவது இந்த நார்சிஸ்டிக் மதர் பற்றி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நார்சிஸ்டிக் ஃபேமிலி, இந்த ஹோல் ஃபேமிலி டைனமிக்ஸ் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த நார்சிஸ்டிக் மதர் அப்படின்ற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்சிஸ்டிக் ஃபேமிலி அப்படின்றது எய்தர் அந்த பேரண்ட்ஸில் வந்து அவங்க அப்பாவோ இல்லைனா அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். ஸோ இவங்க வந்து இருக்கிறனால அந்த ஹோல் ஃபேமிலியே அது வந்து பயங்கரமாக பாதிக்கும். ஸோ எப்போவுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு இந்த ஃபேமிலி டைனாமிக்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் சரியில்லை அப்படின்னா தெர் ஆர் ஹை சான்சஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போகிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு சில அவேர்னஸ் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு ஸ்டோரியை தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொன்னால் தான் அந்த ஸ்டோரியில் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நார்சிஸ்டிக் பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தையை வளர்க்கும்போது அவங்க என்ன மாதிரியான ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் கம்ப்ளீட்லி இர்ரெஸ்பான்சிபிள், அதாவது எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுத்துக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் கூட சேர்ந்து உங்களுடைய குழந்தையை வளர்க்குறீங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு என்ன மாதிரியான எஜுகேஷன் கொடுக்கணும், என்ன மாதிரியான நியூட்ரிஷன் ஃபுட் கொடுக்கணும், சப்போஸ் அந்த குழந்தைக்கு ஹெல்த் முடியலனா அதை டேக் கேர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுவாங்க, அதுக்கு எந்தவித ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்க மாட்டாங்க. இதே அந்த குழந்தை ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுதுன்னா அதுக்கான கிரெடிட் வேணால் தான் எடுத்துப்பாங்களே தவிர தே ஆர் கம்ப்ளீட்லி இர்ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க.
ஸோ அவங்க கூட சேர்ந்து நீங்கள் உங்களுடைய குழந்தையை வளர்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஜாபாக இருக்கும். ஸோ கண்டிஷ்னல் லவ்வாக இருக்கும். எப்போவுமே ஒரு நார்சிஸ்டிக் பேரண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்கவுங்க குழந்தைங்க மேலே கொடுக்குறது வந்து ரொம்ப கண்டிஷ்னல் லவ், அதாவது என்ன சொல்கிறது ஒரு அன்கண்டிஷ்னல் லவ், அதாவது நீ என்ன பண்ணாலும் நான் வந்து என்னுடைய குழந்தை தான் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அந்த குழந்தை வந்து இவங்களுடைய இமேஜை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் அந்த குழந்தைக்கு அகெயின்ஸ்டாக போகிறது கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தன்னோட குழந்தை தான் அப்படின்ற அந்த லவ் கேர் அஃபெக்ஷன்லாம் தாண்டி இவங்களுக்கு அவங்களோட இமேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க வைக்கக்கூடிய லவ் எல்லாமே ஒரு கண்டிஷன் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். நீ இதை பண்ணனா எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த குழந்தைய வந்து பார்ப்பாங்க. தன்னோட ஓன் குழந்தைகிட்டே ஒரு காம்படிட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? பட் அப்படி தான் வந்து ஒரு நார்சிஸ்டிக் எய்தர் மதர் ஆர் ஃபாதர் யாருனாலுமே அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இமேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவங்கள பற்றி மட்டும்தான் அவங்களால ரொம்ப யோசிக்க முடியும். நான் எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப செல்ஃப் சென்டர்டான ஒரு செல்ஃபிஷான பீப்புள். அது வந்து தன்னோட குழந்தைகிட்டே பார்ப்பாங்க. சப்போஸ் அந்த குழந்தை வந்து தன்னை விட அதிகமாக ஏதோ ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணாலோ இல்லை தனக்கு அகெயின்ஸ்டாக ஒரு டிசிஷன் எடுத்தாலோ அந்த குழந்தையே தனக்கு காம்படிஷனாக ஒரு எனிமியாக கூட பார்ப்பாங்க. நாட் ஜஸ்ட் குழந்தை மட்டும் கிடையாது, ஈவன் அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனை வரைக்கும் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அண்டு அஃப்கோர்ஸ் எமோஷ்னல் அப்யூஸ் அப்படின்றது ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில், நீங்கள் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அவங்க உங்கள் அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் ஒரு கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதராக இருந்தாலும் இல்லை உங்களுடைய சிப்லிங்ஸாக இருந்தாலும் இல்லை உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட் உங்கள் குழந்தைங்க யாராக இருந்தாலுமே இந்த எமோஷ்னல் அப்யூஸ் அப்படின்றது ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு காமனாக அவங்க எல்லா விக்டிம்க்கும் பண்ணுறது. மென்டலி அப்யூஸ் பண்ணுவாங்க, அதை அவங்க குழந்தைங்களாக இருந்தாலுமே பண்ணுவாங்க. அந்த அப்யூஸ் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஃபிசிக்கலாக கூட அசால்ட் பண்ணுவாங்க சம்டைம் தன்னோட குழந்தை அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி கண்ட்ரோல்டாக மேனிப்புலேட்டிவாக இருப்பாங்க. அந்த குழந்தை தான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோலான பிஹேவியர் இருக்கும். தன்னோட குழந்தையே ஓன் குழந்தையே வந்து மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர் அந்த குழந்தை மேலே வந்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கான ஒரு பவுண்ட்ரியை செட் பண்ணவே விட மாட்டாங்க, அந்த பவுண்ட்ரி வயலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் மேனேஜ் தயர் நீட் ஆர் அட்டென்ஷன். எப்பவுமே ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் ஏன் அவங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சுன்னா அவங்களுடைய நீடு அதுக்கப்புறம் அவங்களுக்கான கான்ஸ்டண்ட்டான அட்டென்ஷன். ஈவன் தன்னோட ஓன் குழந்தைகிட்டையே தன்னை வந்து ஒரு விக்டிமாக சம்டைம் காட்டிப்பாங்க, அதாவது தனக்கு முடியல நீ தான் என்னையை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிபெண்டன்சி க்ரியேட் பண்ணுற அளவுக்கு அந்த குழந்தை எதுவுமே யோசிக்க விடாமல் தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற மாதிரி வைப்பாங்க. இது வந்து தன்னோட ஓன் குழந்தைகிட்டே பண்ணுறதுன்றது வந்து அன்இமேஜினபிளாக இருக்குல்ல, பட் நார்சிஸ்டிக் பீப்புள் அது பண்ணுவாங்க அந்த மேனிப்புலேஷன். ஏன் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்போவுமே ஒரு சப்ளை தேவைப்படும். அவங்க வயசாக அவங்களால வந்து வெளியில் போய் ஒரு சப்ளை தேட முடியாது. இப்போ அவங்க ஆஃபீஸ்லேயோ இல்லை தன்னுடைய ஓன் பார்ட்னர்கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த டைம் அந்த பார்ட்னரே புரிஞ்சுப்பாங்க இவங்க நார்சிஸ்டிக் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்ளை பண்ணக்கூடிய சப்ளையாக பார்க்கக்கூடிய விஷயம் அவங்க குழந்தை தான். ஸோ அந்த குழந்தைகிட்டே இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸை வேறு மாதிரி வெளிப்படுத்துவாங்க. இவங்களோட எல்லா நீடியுமே அந்த குழந்தை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க, டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்க. அந்த குழந்தைக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்குது அப்படின்றதெல்லாம் இவங்களால யோசிக்கவே முடியாது. தன்னோட எல்லா நீடியுமே அந்த குழந்தை பார்த்துக்கணும், தன்னோட எல்லா ஆசையுமே அந்த குழந்தை வந்து பூர்த்தி பண்ணணும், இதுக்கு தான் அவங்க முழுக்க முழுக்க குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களே தவிர அந்த குழந்தை மேலே ரியல் லவ் கேர் அஃபெக்ஷன் எல்லாமே அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லவ் பாமிங் அப்படின்றது அந்த குழந்தைக்கிட்ட கூட அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை அப்படின்றது இவங்களோட நீடு எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு ஒரு மிஷின் தான். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறது வந்து அந்த குழந்தை முன்னாடி தன்னை விக்டிமாக தனக்கு வயசாகிடுச்சு நீ இந்த எல்லாம் பண்ணணும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. எப்போவுமே ஒரு அம்மா அப்பா அந்த மாதிரி பண்ணுவாங்களே இது வந்து ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா அம்மா அப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை மேலே உண்மையாக அன்பு வச்சுருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன நினைப்பாங்க அந்த குழந்தை ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நார்சிஸ்டிக் பீப்புள் எப்படி நினைப்பாங்கன்னா தன்னை வந்து அந்த குழந்தை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த குழந்தைக்கு தனி லைஃப் இருக்குது அப்படின்றத அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்றதான். ஏன்னா எப்போவுமே தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி செல்ஃப் சென்டர்ட், அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. இந்த ஸ்டோரியை அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மூணு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு குழந்தைய ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் எப்படி ரைஸ் பண்ணுவாங்க, அதாவது மதராக இருந்தாலும் ஃபாதராக இருந்தாலும் இது வந்து அப்ளிகபிள். இந்த மூணு விதமாக தான் ஒரு குழந்தைய வந்து அவங்களால ரைஸ் பண்ணவே முடியும். கோல்டன் சைல்டாக ஒரு குழந்தைய பார்ப்பாங்க. கோல்டன் சைல்டு அப்படின்னா என்னென்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு இவங்களுக்கு வந்து எல்லாமே அந்த குழந்தை செஞ்சு கொடுக்கும். அப்படி ஒரு குழந்தைய வந்து க்ரூம் பண்ணுவாங்க.
அதாவது இவங்களுக்கு இப்போ ஒரு ரெண்டு குழந்தை இருக்குன்னா ஒரு குழந்தைய கண்டிப்பாக கோல்டன் சைல்டாக க்ரூம் பண்ணுவாங்க. அதாவது அந்த குழந்தை வந்து இவங்க சொல்கிற ஐ மீன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நீடு எல்லாத்தையுமே அந்த குழந்தை வந்து செஞ்சு கொடுக்கும். ஸோ அந்த குழந்தை எப்போவுமே பயங்கரமாக புகழ்ந்து நீ தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட ஈகோவை செல்ஃப் எஸ்டீமை எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி அந்த குழந்தைய ஒரு கோல்டன் சைல்டாக வளர்ப்பாங்க. ஸோ இந்த கோல்டன் சைல்டு ரைஸ் ஆகும்போது ஒரு எக்ஸசிவான அந்த செல்ஃப் அட்மிரேஷனில் அதாவது நார்சிஸ்டிக் கொடுக்கக்கூடிய அந்த பொய்யான விஷயத்த இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓ நம்ம வந்து எல்லாத்துக்குமே கேப்பபிள் அப்படின்ற மாதிரி ஒரு ஏன்னா நார்சிஸ்டிக் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி தன்னோட குழந்தையே வந்து நீ எக்ஸசிவாக உனக்கு வந்து டேலண்ட் ஐ மீன் டேலண்ட் பயங்கரமாக வந்து நீ எதை வேணாலும் பீட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அண்ட் நீ வந்து எக்ஸ்ட்ரீம்லி கேப்பபிள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோடைய லைக் அந்த குழந்தையோட ஈகோவை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த கோல்டன் சைல்டு வந்து தெர் ஆர் சான்சஸ் த கோல்டன் சைல்டு கேன் பிகம் ஏ நார்சிஸ்ட். ஒரு நார்சிஸ்ட் வளர்க்கக்கூடிய குழந்தை ஒரு நார்சிஸ்டாக ஆகுமான்னு நிறையா பேர் குவஸ்டின் கேட்பாங்க. கோல்டன் சைல்டாக அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. இந்த கோல்டன் சைல்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்லைட் அமௌண்ட் ஆஃப் நார்சிஸ்டிக் கேரக்டர் இருக்கும். ஏன்னா அவங்களோட ஈகோவை அந்தளவுக்கு பூஸ்ட் பண்ணி அந்த மாதிரி செல்ஃப் சென்டர்டாக பயங்கரமாக மாற்றுவாங்க. இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட நீடை அந்த குழந்தை செஞ்சு கொடுக்கும் அந்தளவுக்கு அந்த குழந்தை கேப்பபிளாக இருக்கும். இவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்கும் அண்டு இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்துமே செஞ்சு கொடுக்கும். அதாவது எள்ளுனா என்னையா நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு சைல்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சைல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த சைல்டை நம்பியே டிபெண்ட் பண்ணி கடைசி வரைக்கும் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அண்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் சைல்டு வந்து ஒரு நார்சிஸ்டாக மாறுறதுக்கான சில சான்சஸ் இருக்குது. எல்லா கோல்டன் சைல்டும் நார்சிஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் சம் சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். அண்டு ஸ்கேப் கோட், ஒரு கோல்டன் சைல்டாக ஒரு குழந்தைய வந்து கோல்டன் சைல்டாக அவங்க வந்து பார்ப்பாங்க, இல்லை அப்படின்னா ஸ்கேப் கோட்டாக பார்ப்பாங்க. இந்த ஸ்கேப் கோட் கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு குழந்தை இருக்குன்னா ஒரு குழந்தை வந்து கோல்டன் சைல்டுனா இன்னொரு குழந்தை மேக்ஸிமம் வந்து ஸ்கேப் கோட்டாக வளர்ப்பாங்க. அதாவது எப்படின்னா இந்த குழந்தைய வந்து எல்லாத்தையுமே திட்டிக்கிட்டே இருக்கிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நார்சிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கேட்டு ஸ்மார்ட்டாக அந்த குழந்தை பண்ணலை, அதனால் அந்த குழந்தை மேலே எல்லாவித வெறுப்பையும் காட்டுவாங்க. அதாவது நீ எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய வந்து யோசிக்க வைப்பாங்க. கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணாலுமே அந்த குழந்தைய வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க, கில்ட்டாக ஃபீல் பண்ண வைப்பாங்க, எல்லா பழியும் தூக்கி அந்த குழந்தை மேலே போடுவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை மென்டலாக பயங்கரமாக பாதிக்கப்படும். ஒரு ஸ்கேப் கோட்டாக ஒரு குழந்தைய வளர்க்கும்போது அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஆடை வெட்டுற மாதிரி வெட்டுறதுக்கு அந்த ஆடை வந்து க்ரூம் பண்ணி வளர்க்குற மாதிரி. ஸோ அதாவது இது ஏன் பண்ணுறாங்கன்னா எப்போவுமே நார்சிஸ்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கணும்ல. ஆனால் அந்த ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு வந்து அவங்களுடைய பார்ட்னர் ஒரு லெவலுக்கு மேலே அதை பண்ண முடியாது. ஏன்னா அந்த பார்ட்னருக்கு ஒன்று வயசாகிருக்கும், இல்லை அவங்க கூட இறந்துருப்பாங்க, இல்லைனா இவங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த ஸ்கேப் கோட்டை தான் அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது அந்த குழந்தைய மேலே எல்லா தப்பையும் போட்டு அந்த குழந்தை ஃபீல் பண்ணி அழும்போது ஏ பாரு நான் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு சாடிஸ்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த ஸ்கேப் கோட்டை உருவாக்குவாங்க. அண்டு என்ன தப்பு அவங்க லைஃப்பில் நடந்தாலுமே அதை வந்து இந்த ஸ்கேப் கோட் மேலே தான் போடுவாங்க. இதனால் இந்த ஸ்கேப் கோட் வந்து மென்டலி பயங்கரமாக பாதிக்கப்படும். இந்த ஸ்கேப் கோல்ட் சைல்டு வந்து தெர் ஆர் சான்சஸ் இந்த ஸ்கேப் கோல்ட் வந்து ஒரு பிபிடியா அதாவது பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டராக மாறுறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. நாட் நிறையா சான்சஸ், எப்படி இந்த கோல்டன் சைல்டு வந்து ஒரு என்பிடியாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னனும், அதே மாதிரி இந்த ஸ்கேப் கோட்டுக்கும் வந்து ஒரு சில சான்சஸ் இருக்குது. பிபிடி, பிபிடின்றது பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர். பிபிடியை வந்து ஃபெயில்டு நார்சிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நார்சிஸ்டாக வரணும் அப்படின்னு அதே என்விரான்மெண்ட்டில் வளரக்கூடிய அந்த சில்ட்ரன் ஒரு பிபிடியாக மாறும். அதாவது இந்த பிபிடி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் இந்த சூசைட் அட்டம் பண்ணுறது, சூசைட் பண்ணக்கூடிய ஃபீல்லாம் அந்த ஃபீல் வருது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு போகிறாங்களே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபிடிக்கு அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக நான் எதுக்குமே ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நார்சிஸ்ட் வந்து ஒரு ஸ்கேப் கோட்டை உருவாக்குவாங்க. நீ எதுக்குமே ஒர்த் இல்லை, யுவர் ஒர்த் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோடைய பொட்டன்ஷியலே அந்த குழந்தைக்கு தெரியாத மாதிரி மாற்றிடுவாங்க. லாஸ்ட் சைல்டு அப்படின்றது சப்போஸ் ஒன்று வந்து ஒரு குழந்தைய வந்து கோல்டன் சைல்டாக வளர்ப்பாங்க, இல்லை ஸ்கேப் கோட்டாக வளர்ப்பாங்க, இல்லை அப்படின்னா லாஸ்ட் சைல்டாக இருப்பாங்க இருக்கும் அந்த குழந்தை. லாஸ்ட் சைல்டு அப்படின்றது என்னென்னா பார்த்திங்கன்னா இப்போது
யூஸ்வலாக வந்து அந்த அட்டென்ஷன் அப்படின்றது சுத்தமாக தராமல் அந்த குழந்தைய வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுறது, அந்த குழந்தையோட எந்த நீடுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் அந்த குழந்தைய வந்து விட்டுறது. அதனால் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஓகே தானே தனக்கு தேவையான விஷயத்தை அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் மதராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எய்தர் கோல்டன் சைல்டு இல்லைனா ஸ்கேப் கோட், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விதமாக தான் அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. இப்போ ரெண்டு குழந்தை இருக்குன்னா அந்த ஒரு குழந்தைய கோல்டன் சைல்டாக வளர்ப்பாங்க, இன்னொரு குழந்தைய ஸ்கேப் கோட்டாக வளர்ப்பாங்க. சப்போஸ் நார்சிஸ்டிக் ஃபாதராக இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் சைல்டு அண்ட் லாஸ்ட் சைல்டு இந்த மாதிரி இருக்கும், இல்லைனா லாஸ்ட் சைல்டு அப்படின்ற கான்செப்ட் மேக்ஸிமம் ஒரு நார்சிஸ்டிக் ஃபாதருக்கு அப்ளிகபிளாக இருக்கலாம் ஓகேங்களா, கம்பேர்ட் டு நார்சிஸ்டிக் மதர். ஏன்னா கம்ப்ளீட்டாக அட்டென்ஷனே கொடுக்காம எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் அந்த குழந்தைய வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறது வந்து நார்சிஸ்டிக் ஃபாதர் டூ மோர், வேறஸ் நார்சிஸ்டிக் மதர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் சைல்டாக ஸ்கேப் கோட்டாக அந்த குழந்தைய வளர்ப்பாங்க அப்படின்றது தான். பட் ஒரு நார்சிஸ்டிக் கீழே ஒரு குழந்தை வளரும்போது இந்த மூணு விதமாக தான் அவங்களுக்கு வளர்க்க தெரியுமே தவிர ஒரு ஹெல்த்தியான சில்ட்ரனை ஒரு நார்சிஸ்டிக் மதரோ ஃபாதராலேயோ கண்டிப்பாக வளர்க்கவே முடியாது அப்படின்றது தான் உண்மை, அதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ அகைன் இந்த ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நார்சிஸ்டிக் எனேபிளரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அகைன் இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ கூட போடலாம், பட் ஸ்டில் இதை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளர் அப்படின்றது தான் இந்த ஃபேமிலியில் இந்த ஓல்ட் ஃபேமிலி டைனமிக்ஸ், அதாவது இந்த கம்ப்ளீட் நார்சிஸ்டிக் ஃபேமிலி டைனமிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னு நான் சொல்லுவேன். அதாவது நார்சிஸ்ட் அப்படின்றவங்க யார், தே ஆர் அடிக்டட் டு த ட்ரக் ஆஃப் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். கரெக்டாக ஒரு நார்சிஸ்டால் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் இல்லாமல் இருக்கவே முடியாது. தே ஆல்வேஸ் டிபெண்ட் அதர்ஸ் டு வேலிடேட், எனக்கு வந்து ஒரு வேலிடேஷன் வேணும். ஏன்னா நார்சிஸ்டுக்கு உள்ளுக்குள்ளார தான் ஒர்த் ஃபார் நத்திங் அப்படின்னு தோணும், ஆனால் வெளியில் தன்னை வந்து ஒரு பெரிய கிங் மாதிரி குயின் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேலிடேஷனை ஒரு பர்சன் கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய இன்டென்ஷனாக இருக்கும். தட் மேக் தேம் ஃபீல் குட், இதுதான் நார்சிஸ்ட் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த அந்த தே ஹாவ் டு ஃபீல் குட் அப்படின்றது இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு தே ரெக்ரூட் எனேபிளர்ஸ் ஆர் ஃப்ளையிங் மங்கீஸ் இன் டு தயர் இன்னர் சர்க்கிள்ஸ், அப்போ தான் அதை அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தே ஆஃபன் ரெக்ரூட் எனேபிளர்ஸ் ஆர் ஃப்ளையிங் மங்கீஸ். இந்த ஃப்ளையிங் மங்கீஸ் வந்து எனேபிளர்ஸ்னும் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க சில சைக்காலஜி டேர்மில், எனேபிளர்ஸையும் ஃப்ளையிங் மங்கீஸ்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஃப்ளையிங் மங்கீஸ் அகைன் ஒரு பெரிய கான்செப்ட், மேபி இதுக்கான வீடியோ நான் தனியாக போடுறேன். யூஸ்வலாக இந்த எனேபிளரை பற்றி இன்னும் ஷார்ட்டாக சொல்லணுன்னா இந்த எனேபிளராக நீங்கள் கூட இருக்கலாம், இல்லை யார் வேணாலும் இருக்கலாம். அதாவது இப்போ உங்கள் பார்ட்னர் நார்சிஸ்டிக்காக இருக்காங்க, பட் ஸ்டில் நீங்கள் வந்து அவங்களுடைய எல்லா ஆக்ஷனையுமே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூஆர் ஏ நார்சிஸ்டிக் எனேபிளர். நீங்கள் வந்து ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் பண்ணக்கூடிய எல்லா தப்பையுமே வேலிடேட் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுடைய எல்லா ஆக்ஷன்ஸுமே கரெக்டுன்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ண வைக்கிறீங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளராக இருக்கீங்க. இது நீங்கள் கான்ஷியஸாக பண்ணலாம் இல்லைனா அன்கான்ஷியஸாக பண்ணலாம். இது ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீப்புள் வேணும், பிடிக்கும், அவங்கள விட்டுட்டு உங்களால் வாழ முடியாது, இல்லை அப்படின்னா உங்கள் குழந்தைக்காக அவங்க வேணும்னு நினைக்கிறீங்க. இதனால் அவங்க பண்ணக்கூடிய எல்லா டாக்ஸிக் பிஹேவியரையும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு வேலிடேஷன் அவங்களுக்கு தரீங்க அப்படின்னா அதை அவங்க திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. அதனால தான் நீங்கள் வந்து ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனேபிளருக்கு வந்து ஒரு குட் இன்டென்ஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா நம்ம வந்து நார்சிஸ்டிக் பீப்புளை ப்ரொட்டெக்ட் பண்ணணும், அவங்க வந்து ஈஸியாக அவங்கள வந்து எல்லாரையும் ஏமாற்றிடுவாங்க, அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவங்க ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க, வேறு யார்கிட்ட போனால் அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க, அவங்களுக்கு வந்து லைஃப்பை வந்து சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாது, அவங்க கீழே நம்மளுடைய குழந்தை இருந்தால் அந்த குழந்தைய சரியாக வளர்க்க தெரியாது. ஸோ எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளை ப்ரொட்டெக்ட் பண்ணுவீங்க. அவங்க ஒரு ஹார்ம்ஃபுல்லான பிஹேவியரில் எங்கேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. பட் அட் த எண்ட் ரிசல்ட் என்னென்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷனை திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருப்பாங்க. நான் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு லேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து நார்சிஸ்டிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபர் இருக்குது. ஸோ இந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே அவங்களுக்கு அஃபர் இருக்குது, ஆனால் அந்த அஃபர் தான் இவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இந்த லேடி வந்து என் குழந்தைங்கக்காக இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வராமல் அந்த இடத்துல ஸ்டக் ஆகுறாங்க அப்படின்றது தான். பட் அவங்க வந்து ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளர் தான். ஏன்னா அட் த எண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்சிஸ்டிக் ஹஸ்பண்டுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா சி நான் வந்து
ஒரு தப்பான ஹார்ம்ஃபுல் பிஹேவியர் தான் பண்ணுறேன், பட் ஸ்டில் அதை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என் கூட இருக்காங்க அப்படின்னா அப்போ நான் பண்ணுறது ஹார்ம்ஃபுல்லான பிஹேவியர் இல்லை போல் அப்படின்ற மாதிரி அந்த நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு, ஒரு டாக்ஸிக் பீப்புளுக்கு ஃபீல் பண்ண நீங்கள் வைக்கிறீங்க. அதாவது இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற போது தான் இந்த மாதிரி நார்சிஸ்டிக் பீப்புளோ இல்லை டாக்ஸிக் பீப்புளோ சஃபர் ஆவாங்க. அண்ட் அவங்களுக்கு தான் பண்ணுறது தப்பு, இது பண்ணக்கூடாது அப்படின்ற விதத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல தெரியும்ல. ஆனால் இதை நீங்கள் திரும்ப திரும்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் அவங்க பண்ணக்கூடிய அந்த தப்பை திரும்ப திரும்ப மோட்டிவேட் பண்ணி பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சொசைட்டிக்கே ஒரு பெரிய தப்பான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்கக்கும் நீங்கள் வந்து ஒரு தப்பான எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. இப்போவும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்டோ இல்லை நார்சிஸ்டிக் ஒய்ஃபாகவும் இருக்காங்க, யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியுது இந்த பர்சன் டாக்ஸிக்கான பீப்புள் தான். பட் ஸ்டில் உங்கள் குழந்தைய அந்த பர்சன் கீழே நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தை மென்டலாக எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆனால் யோசிக்காமல் அந்த குழந்தைய அதே நார்சிஸ்டிக் பீப்புள் கீழே நீங்கள் வளர்க்குறீங்க. ஏன் அப்படின்னா யூ வாண்ட் டு ப்ரொடெக்ட் தெம். நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது அவங்க வந்து ஹார்ம்ஃபுல்லான பிஹேவியரில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் அவங்கள ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அவங்க கூட இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தை இந்த மாதிரி ஒரு கோல்டன் சைல்டாவோ இல்லைனா ஸ்கேப் கோட்டாவோ இல்லை லாஸ்ட் சைல்டாவோ வளர்ந்துச்சுன்னா அந்த குழந்தை ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. அண்ட் நார்சிஸ்டிக் எனேபிளர் அப்படின்றனால மட்டும்தான் இந்த மாதிரி நார்சிஸ்டிக் பீப்புள் சர்வைவ் ஆகுறாங்க. இந்த நார்சிஸ்டிக் எனேபிளர் இல்லைனா ஃப்ளையிங் மங்கி இவங்க யாரோ ஒருத்தனால தான் இந்த மாதிரி நார்சிஸ்டிக் பீப்புள் இந்த சொசைட்டியில் பயங்கரமாக சர்வைவ் ஆகுறாங்க. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பர்சன் நார்சிஸ்டிக் ஆர் டாக்ஸிக் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அவங்கள விட்டுட்டு வெளியே வர்றது அப்படின்றது தான் ஒரு பெஸ்ட் டிசிஷனாக இருக்கும்னு நான் சொல்லலை, ஏகப்பட்ட கிளினிக்கல் சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், இன்டர்நேஷனல் சைக்காட்ரிஸ்ட் வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்து உங்கள் குழந்தைய ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டில் வளர்க்கும் போது தான் அந்த குழந்தை மென்டலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்டு ஹெல்த்தியாக வளரும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் குழந்தை வளர்ந்துச்சுன்னா அந்த குழந்தை ஃப்யூச்சரில் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றத நீங்கள் தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளால் கண்டிப்பாக ஒரு குழந்தைய ஹெல்த்தியாக வளர்க்கவே முடியாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் கூட இருக்கீங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுறீங்க, இல்லைனா அவங்க எந்த தப்பு பண்ணாலும் சரி பரவாயில்லன்னு கண்டுக்காமல் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து ஸ்டோரிக்கு போகலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த ஸ்டோரியில் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் மதர் பற்றி. ஸோ அந்த நார்சிஸ்டிக் மதருக்கு வந்து ஒரு பார்ட்னர் இருக்காங்கல்ல, ஸோ அந்த பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேடி வந்து ஒரு நார்சிஸ்டிக்னு தெரியும், பட் இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளராக இருக்காங்க. அதாவது தன்னோட ஒய்ஃப் நார்சிஸ்டிக் அப்படின்றது, அதாவது டாக்ஸிக்கான பிஹேவியர்லாம் எக்ஸிபிட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் பட் பரவாயில்ல தான் ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஒய்ஃபை பார்த்துக்கலாம், தான் குழந்தைங்களை பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் டிசைட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ரெண்டு சில்ட்ரன், ரெண்டுமே பசங்க. அதில் ஒரு குழந்தைய அந்த லேடி வந்து கோல்டன் சைல்டாக வளர்க்குறாங்க, இன்னொரு குழந்தைய ஸ்கேப் கோட்டாக வளர்க்குறாங்க அப்படின்றது தான். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளர் என்ன சப்போர்ட் பண்ணாலும் அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் திரும்ப திரும்ப அவங்க ஆக்ஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அதை தப்புன்னு அவங்களால வந்து யோசிக்கவே முடியாது. இவங்க நார்சிஸ்டிக் எனேபிளர் ஒரு ஷீல்டாக அந்த நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு ஷீல்டாக இருக்காங்க. அதனால் இந்த நார்சிஸ்டிக் மதர் வந்து அந்த குழந்தைய கோல்டன் சைல்டாக ஒரு குழந்தைய, அதாவது ஃபஸ்ட்டு குழந்தைய கோல்டன் சைல்டாக, ரெண்டாவது குழந்தைய ஸ்கேப் கோட்டாக வளர்க்குது. இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட், அதாவது ஃபஸ்ட்டு குழந்தை எப்போவுமே கோல்டன் சைல்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது மாறிக்கிட்டே கூட இருக்கும். சப்போஸ் ஃபஸ்ட்டு குழந்தை வந்து உங்க சொல்கிறதெல்லாம் கேட்கல அப்படின்னா அந்த குழந்தைய ஸ்கேப் கோட்டாக மாற்றிட்டு, ரெண்டாவது குழந்தைய உங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குது அப்படின்னா கோல்டன் சைல்டாக மாற்றுவாங்க, இல்லை அப்படின்னா லாஸ்ட் சைல்டாக மாற்றுவாங்க. ஸோ எனி திங் தே வில் டூ அந்த ஆர்டர் பேட்டர்ன், அதாவது எந்த குழந்தையை எதுவாக மாற்றுவாங்கன்றதுலாம் வந்து ஒரு ஆர்டர் கிடையாது. பட் ஓவர் த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்சிஸ்டிக் மதர் வந்து விடோவா ஆயிடுறாங்க, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுறாங்க. ஸோ நான் இது வந்து நிறையா வீடியோஸில் முன்னாடி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் கூட இருக்கும்போது உங்களுடைய மென்டல் ஹெல்த் அதிகமாக பாதிக்கப்படும். ஓவர் த டைம் நீங்கள் உங்கள் ஹெல்த் பயங்கரமாக டெஸ்ட்ராய் ஆகி நீங்கள் சீக்கிரமாக இறக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் மேபி இந்த இடத்துல நடந்திருக்கலாம். அதனால் அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கேஜ்லேயே, அதாவது அந்த ரெண்டு குழந்தைங்க பெருசாக வளர்கிறதுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க அந்த ஹஸ்பண்ட். ஸோ அந்த ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேப் கோட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த செகண்ட் சைல்டுக்கு வந்து நிறைய லவ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா
அந்த ஹஸ்பண்டுக்கு தெரியும் அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் டாக்ஸிக் பிஹேவியர் எக்ஸ்பீட் கொஞ்சம் இல்லை நிறையா, ஆனால் அந்த ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு எனேபிளர் அப்படின்றனால சரி ஓகே தன்னுடைய ஒய்ஃப் வந்து ஒரு டாக்ஸிக்கான பிஹேவியர் எக்ஸிபிட் பண்ணுறாங்க அதனால் தன்னுடைய ரெண்டாவது பையன் பயங்கரமாக பாதிக்கப்படுறான் அப்படின்றதுக்காக அவனை ப்ரொடெக்ட் பண்ணி அவனுக்கு நிறையா லவ் கொடுத்து இருந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறம் இந்த ஸ்கேப் கோட் அப்படின்ற அந்த ரெண்டாவது பையன் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படுறான். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கோல்டன் சைல்டுக்கு நிறையா லவ், நீ தான் பெஸ்ட்டு, நீ எல்லாத்தையும் உன்னால் பண்ண முடியும்னு சொல்லி அவன் அந்த குழந்தையோட ஈகோவை பூஸ்ட் பண்ணி விடுறது, அந்த குழந்தையோட செல்ஃப் எஸ்டீமை அப்படியே பூஸ்ட் பண்ணி விடுறது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்கேப் கோட், அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா நீ ஒர்த் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்கிறது, எமோஷ்னல் அப்யூஸ் கண்டினியூஸாக பண்ணுறது, அந்த குழந்தைய ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்கிறது, அந்த குழந்தை என்ன பண்ணாலுமே நீ வந்து உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, இந்த சொசைட்டிக்கே நீ வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன்ற மாதிரி ரொம்ப அந்த குழந்தைய வந்து இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வச்சு அந்த குழந்தை வந்து மென்டலாக பயங்கரமாக பாதிக்கப்படுது. ஓவர் த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் சைல்டு எவால்வ் ஆகி அந்த ஃபேமிலியில் எல்லாமே தான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பெரிய ஐ மீன் ஆஃப்டர் அந்த அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு பெரிய பொசிஷனை எடுத்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே அந்த கோல்டன் சைல்டு தான் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் சைல்டு எவால்வ் ஆகி டேர்ன் இன் டு எ நார்சிஸ்டிக் பர்சன். ஓகே, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெர் ஆர் சான்சஸ், ஒரு கோல்டன் சைல்டு நார்சிஸ்டிக்காக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் சைல்டு வந்து நார்சிஸ்டிக் பர்சனாக மாறியாச்சு. ஸோ நார்சிஸ்டிக் பர்சன்னாலே பிட்ரே பண்ணுறது, சீட் பண்ணுறது, பொய் சொல்கிறது, எம்பத்திட்டிக்காக இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இருக்கும். என்ன தான் வந்து இந்த நார்சிஸ்டிக் மதர் இந்த கோல்டன் சைல்டை வந்து ஃபீட் பண்ணி இவனை டிபெண்ட் பண்ணி இவன் தான் நம்மளை பார்த்துப்பான், இந்த ஸ்கேப் கோட் வந்து ஒர்த் ஃபார் நத்திங்னு சொல்லி ஒதுக்கி வச்சாலும் இந்த கோல்டன் சைல்டு நார்சிஸ்டிக்காக மாறினால அட் தி எண்ட் பிட்ரேயல் பண்ணுறான், தன்னுடைய ஓன் அம்மாவே பிட்ரேயல் பண்ணுறான், தன்னோட ஓன் பிரதரையே பிட்ரேயல் பண்ணுறான். அதாவது என்ன பண்ணுறான்னா இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இவன் தான் பார்த்துக்கும் போது அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து நிறையா பணத்தை கொள்ளடிச்சு நிறையா ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வேறு கண்ட்ரிக்கு போயிடுறான். ஸோ போனதுக்கப்புறம் அதாவது வேணே சண்டை போடுற மாதிரி போட்டு அந்த வேறு கண்ட்ரிக்கு போயிடுறான். அந்த வேறு கண்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த அம்மாவுக்கு நிறையா ப்ராப்பர்ட்டியும் விற்று இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து இந்த ஸ்கேப் கோட் மேலே பெருசாக நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா எப்போவுமே அந்த ஸ்கேப் கோட்டை வந்து வெறும் கில்ட்டாக ஃபீல் பண்ணி இவங்களுடைய நார்சிஸ்டிக் பிஹேவியர் எக்ஸிபிட் பண்ணி தான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறதுக்காக தான் ஒரு அடிமாடாக வளர்த்துட்ருக்காங்க. பட் ஓவர் த டைம் இந்த கோல்டன் சைல்டு வந்து பிட்ரே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேப் கோட் வந்து அந்த அம்மா கூட வளர்கிறான். வளரும்போது அகைன் பெரிய அப்யூஸ் இதெல்லாம் நடந்தால் கூட பட் தான் தான் தன்னுடைய அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறான். பட் இந்த ஸ்கேப் கோட் வந்து நெவர் டேர்ன் இன் டு எ பிபிடி, பட் ரேதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீப்புள் ப்ளீஸராக இவன் மாறுறான். ஸோ ஒரு ஸ்கேப் கோட் வந்து பீப்புள் ப்ளீஸராக இல்லைனா லாஸ்ட் சைல்டு வந்து ஒரு பீப்புள் ப்ளீஸராக மாறுறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த பீப்புள் ப்ளீஸரோட மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் நோ அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. யார் என்ன சொன்னாலுமே ஓகே ஓகேன்னு மண்டையை ஆட்டிப்பாங்க. இவங்களால் தனியாக ஒரு டிசிஷன் எடுக்கவே முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் பண்ணுவாங்க. தனக்கு பிடிச்சதை விட மற்றவங்களுக்கு அதாவது தான் லவ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த ஸ்கேப் கோட் வந்து அப்படி தான் நினைக்கிறான், தன்னோட அம்மாவுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஓவர் த டைம் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே ஒரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு தனக்கான ஸ்டாண்டு நிறையா எடுத்து இந்த ஓல் ஃபேமிலி டைனமிக்ஸை புரிஞ்சுக்குது. புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்சிஸ்டிக் மதருக்கு ஆப்போசிட்டாக ஒரு டிசிஷன் வந்து எடுக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நார்சிஸ்டிக் மதரோ இல்லை எந்த ஒரு நார்சிஸ்டிக் பர்சனோ தனக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க மற்றவங்க அப்படின்னா அவங்கள வந்து அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்சிஸ்டிக் மதர் என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த பொண்ணை வந்து பிரித்து துரத்தி விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஸ்கேப் கோட் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது பையன் வந்து நல்லா சம்பாதிக்கலாம் ஆரம்பிக்கிறான், தன்னோட அம்மா வந்து நல்லா பார்த்துக்கிறான். பட் ஓவர் த டைம் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் இப்போ இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி எப்படியாவது இந்த பர்சனை பிரித்து ஒரு நிறைய விஷயத்த புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். பட் ஓவர் த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்சிஸ்டிக் மதர் நிறையா மேனிப்புலேட்லாம் பண்ணி அந்த பொண்ணை பிரித்து டிவோர்ஸ் ஆகி இவனை வந்து ஐசோலேட் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லா நார்சிஸ்டிக் ஸ்டோரி மாதிரி தான் ஒரு மதருமே பண்ணுவாங்க, ஐசோலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சில்ட்ரன் வந்து தன்னோட நீட் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதுக்கு தான் அந்த குழந்தைய வளர்க்குறது அப்படின்றதான் அவங்களோட மைண்ட். ஸோ இந்த கோல்டன் சைல்டு பிட்ரே பண்ணதுக்கப்புறம் ஓகே ஸ்கேப் கோட்டை வச்சு தனக்கு தேவையான விஷயத்தை பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தைய வந்து ஐசோலேட் பண்ணி
அந்த மாதிரி ஆக்குறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்கேப் கோட் இருக்கிறவனுக்கு வந்து அந்த ஒய்ஃப் வந்து டிவர்ஸ் ஆனதுக்கு காரணம் தன்னுடைய அம்மா தான் அப்படின்றது இவனுக்கு ஓரளவு தெரியுது. ஓவர் த டைம் இவன் ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறான், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகுறான். ஸோ எல்லா ஸ்கேப் கோட்டோடைய லைஃபுமே அப்படி தான் இருக்கும், ரொம்ப டிப்ரெஸ்டாக, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக, தனக்கான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, அண்டு வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளாரே நிறையா விஷயத்தை வச்சுப்பாங்க, அழுவாங்க, ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க, தான் ஒர்த் ஃபார் நத்திங் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒஸ்டான ஒரு மென்டல் ஸ்டேட்டில் தான் இந்த ஸ்கேப் கோட் எப்போவுமே இருப்பாங்க. அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன், தெர் ஆர் ஐ சான்சஸ் இந்த ஸ்கேப் கோட் வந்து பிபிடி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ பயங்கரமான ஸ்ட்ரகிள் வந்து நடக்குது. ஸோ ஓவர் த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் என்ன பண்ணுறானா, சரி ஓகே இதுக்கு மேலே தான் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஸ்டேட்டில் வேலை தேடுறான். தேடிட்டு ஹி வேனிஷ்ட் அப்படின்றது தான். இந்த வேனிஷ் எப்போ பண்ணுறான்னா, அவன் வந்து ஒரு சைக்காட்ரிக் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க நீ வந்து ஒரு தனி ஸ்டேட்டுக்கு போய், ஏன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியுது இவனை சுற்றி நடக்கக்கூடிய ப்ராப்ளமுக்கு அவனுடைய அம்மா வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்காங்க அப்படின்றது. பட் இருந்தாலுமே அவங்க வந்து ஓகே நீ வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும்னு சொல்கிற போது சரின்னு சொல்லிட்டு வேறு ஒரு வேலை வாங்கிட்டு வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு இவங்களை விட்டுட்டு போயிடுறான்னு வச்சுக்கோங்களேன். விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரு நார்சிஸ்டிக் மதருக்கோ இல்லைனா ஃபாதருக்கோ எப்படி தோணும் அப்படின்னா, தன்னோட குழந்தை அதாவது ஸ்கேப் கோட்டாக இவங்க வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அது இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது இவங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இந்த கோல்டன் சைல்டு இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஆனால் இந்த ஸ்கேப் கோட்டாக வளர்க்கக்கூடிய அந்த சில்ட்ரன் தனக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, தனக்கு எதிராக எடுக்கிறது கிடையாது, அந்த குழந்தை தனக்கான ஒரு டிசிஷன் எடுத்தால் இவங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கேப் கோட் முழுக்க முழுக்க அடிமை, ஒர்த் ஃபார் நத்திங், டேய் நீ அடிமடா, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ எப்படி உனக்காக ஒரு டிசிஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வரும். பட் அந்த கோபம் வந்து இந்த நார்சிஸ்டிக் மதருக்கு வருது. ஈவன் தோ இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அவன் வந்து வேனிஷ் ஆகி அவன் வேலையை அவன் பார்க்குறான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்சிஸ்டிக் மதர் தனியாக ஆகுறாங்க. தனியானதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இதை வச்சு அவங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸில் என்ன ஆகுது அப்படின்னா, எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் தனியாக இருந்தால் தே ஆர் ஒர்த் ஃபார் நத்திங், அவங்கள ஈஸியாக ஏமாற்றிடலாம். ஆனால் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா, தான் ஏதோ பெரிய பெரிய அறிவாளி, இந்த உலகத்திலே தான் 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 சொல்கிறது தான் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளோட டேலண்ட் எப்போ வெளியே வரும், அவங்க இன்டெலிஜென்ஸ் எப்போ வரும்னா ஒரு சப்ளை இருக்கும் போது தான் வரும். ஆனால் அவங்க தனியாக பண்ணாங்கன்னா தே ஆர் ஒர்த் ஃபார் நத்திங், அதுதான் இந்த இடத்துல நடக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டை நம்பி நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கடைசியில் அந்த ஃப்ரெண்டு இவங்களை பிட்ரே பண்ணி ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகைன் இவங்க ஐசோலேட் பண்ணுறாங்க, ஹெல்த்தால் பாதிக்கப்படுறாங்க. இது இந்த ஸ்கேப் கோட்டுக்கு ஓரளவு தெரியுது. திரும்ப இவன் ரிட்டர்ன் ஆகுறான். ஆனால் இப்போ வந்து இவனுக்கு ஓரளவு எல்லாமே புரியுது, தன்னோட மதருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக நடக்குது அப்படின்றது இவனுக்கு எல்லாமே தெரியுது. பட் இருந்தாலுமே அவன் மதருக்கு அகைன்ஸ்டாக போக மாட்டேங்கிறான். ஏன்னா இந்த ஸ்கேப் கோட் பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பீப்புள் ப்ளீஸர் தான். ஸோ தன்னோட மதரை வந்து இதிலேருந்து சேவ் பண்ணணும், ப்ராப்ளம்லேருந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்காட்ரிக் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு போகும்போது வேறு மாதிரி எல்லாம் பேசி கூப்பிட்டு போகிறான். ஏன்னா எப்போவுமே ஒரு நார்சிஸ்ட் கிட்டே நீங்கள் நார்சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, இவனுக்குமே அந்த டேர்ம் பெருசாக தெரியல. ஒரு கிளினிக்கல் சைக்காட்ரிஸ்ட் எவாலுவேட் பண்ணிட்டு தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, யுவர் மதர் மேபி இன் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர், அவங்களுக்கு இருக்கிறதுக்கான நிறைய அறிகுறிகள் இருக்குது, அவங்க ஒரு கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்புக்குள்ளார வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நிறையா நாலேஜ் அவனுக்கு கிடைக்கிது அதை பற்றி. ஸோ அதுக்கப்புறம் இவனுக்கு அந்த சுச்சுவேஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது தெரியுது. பட் இந்த சுச்சுவேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மதருக்கு ஒரு டவுட் வருது, தன்னுடைய ஸ்கேப் கோட் வந்து தனக்கு அகைன்ஸ்டாக ஒன்று பண்ணுறான், அதாவது தன்னை வந்து ஒரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்லாம் கூப்பிட்டு போகிறான், அதுக்கான மெடிசன்ஸ்லாம் கொடுக்குறான்ற ஒரு கோபம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவனுடைய மணி வந்து ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கும் போது இவனை கேட்காமே அந்த நார்சிஸ்டிக் மதர் வந்து அதை வந்து எடுத்து செலவு பண்ணுறாங்க. இவன் வந்து ஒரு காரணத்துக்காக வச்சுருக்கான், விச் மீன்ஸ் இவன் வந்து அகைன் பிளானிங் டு கெட் மேரிட், அதை வந்து இந்த நார்சிஸ்டிக் மதருக்கு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் இந்த மாதிரி மணி வச்சுருக்கேன்னு சொல்லும்போது அந்த மணியை வந்து காணாமல் போயிடுது அப்படின்ற மாதிரி இவனுக்கு தெரியுது. பட் அது காணாமல் போல, இந்த நார்சிஸ்டிக் மதர் தான் எடுத்திருக்காங்கன்றது இவனுக்கு தெரியுது. ஆனால் இவன் டைரெக்டாக அக்யூஸ் பண்ணாமல் நேராக போய் கேட்குறான், இந்த மாதிரி மணியை நீங்கள் எடுத்திருக்கீங்களா, இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னோன்னே இந்த நார்சிஸ்டிக் மதருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. நீ எப்படி என்னை கேட்கலாம், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படி இப்படின்னு ஒரு பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ணி, ஏன் அப்படின்னா இந்த நார்சிஸ்டிக் மதருக்கு நான் வந்து பார்த்து வளர்த்த ஒரு ஸ்கேப் கோட் நீ,
நீலாம் என்னை கொஸ்டின் கேட்குற அளவுக்கு நீ வந்து பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ வேண்ட வேணாம்னு சொல்லிட்டு நார்சிஸ்டிக் மதர் அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. இவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாலும் அது கேட்காம அவனை விட்டுட்டு போயிட்டு வேனிஷ் ஆயிடுறாங்க. வேனிஷ் ஆகிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோனராக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பையன்ட்டருந்து எடுத்த காசு அது தவிர கொஞ்சம் காசு இதெல்லாம் வச்சு அப்படியே ஒரு டெபாசிட் வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டேஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக ஆகுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் ஸ்டோரி இந்த ஸ்கேப் கோட்டை விட்டு இவங்க போகும்போது இந்த நார்சிஸ்டிக் மதர் வந்து கொலாப்ஸ் ஆகிடுறாங்க. ஒரு கொலாப்ஸ்டு நார்சிஸ்ட் ஆகுறாங்க. இந்த கொலாப்ஸ்டு நார்சிஸ்ட்னா என்ன அப்படின்றது நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் நிறையா விஷயம் ஒரு நார்சிஸ்ட் லைஃப்பில் நடக்கும். ஈவன் சில பேர் வந்து சூசைட் கூட அட்டெம்ப் பண்ணுவாங்க. ஸோ பட் இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு யாருமே வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்டில் ஒரு தனியாக ஒரு வீட்டுக்குள்ளார பூட்டிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஓவர் த டைம் இவங்க உடம்பு சரியாமல் போகுது. அதை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. கடைசியாக இவங்க இறந்து போயிடுறாங்க. இவங்க இறந்து போனதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் கழித்து அந்த 4 நாள் இல்லை கிட்டத்தட்ட அதுக்கு மேலேயே ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஸ்மெல் வருதுன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க வீடெல்லாம் உடச்சி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது. ஸோ இந்த ஹோல் ஸ்டோரியில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்றது தான். இந்த வீடியோ வேணால் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத நீங்கள் புரியணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்சிஸ்டால் தன்னோட ஓன் சன் ஆர் டாட்டரே இருந்தாலும் அவங்களால லவ் பண்ணவே முடியாது. அந்த அஃபெக்ஷன் எதுவுமே இருக்காது. தன்னோட ஓன் சன் ஆர் டாட்டரையே ஒரு சப்ளையாக தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த லவ் அஃபெக்ஷன் அப்படின்றதுக்கும் ஒரு நார்சிஸ்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால்தான் அதை வந்து ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நெவர் ரேஸ் யுவர் சில்ட்ரன் அண்டர் டாக்ஸிக் பீப்புள். எய்தர் தே பிகம் கோடிபெண்ட் ஆர் தே பிகம் ஏ பீப்புள் ப்ளீஸர் ஆர் தே பிகம் மென்டலி அஃபெக்டட். அதுக்கு இந்த ஸ்டோரி தான் எக்ஸாம்பிள். நிறையா பேர் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் வந்து நார்சிஸ்டிக் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் அகைன் அந்த குழந்தைய அவங்க கீழே தான் வளர்க்குறாங்க. கேட்டால் எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஒரு டாக்ஸிக் பீப்புள் கீழே ஒரு குழந்தைய வளர்த்திங்கன்னா அந்த குழந்தை நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதோ ஸ்கேப் கோட்டா இல்லைனா கோல்டன் சைல்டா இல்லைனா லாஸ்ட் சைல்டா ஏதோ ஒரு மென்டலாக அஃபெக்ட் ஆகும். அது உண்மையிலேயே உங்களுக்கு தேவையான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் உண்மையிலேயே உங்கள் குழந்தைய லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டாக்ஸிக் பீப்புளேருந்து தள்ளி தான் இருக்கணும். வேறு வழியே கிடையாது. அப்போ தான் உங்கள் குழந்தைய ஹெல்த்தியாக நீங்கள் வளர்க்க முடியும். அதுக்கு இந்த ஸ்டோரி தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஈவன் இந்த ஸ்கேப் கோட்டையோட இது வந்து பார்த்திங்கன்னா என்னதான் தன்னோட மதர் வந்து நார்சிஸ்டிக்குன்னு தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப தன்னுடைய மதருக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்காங்க. இதே மாதிரி தான் ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளராக இருந்திருக்காங்க. ஒரு பர்சன் கோல்டன் சைல்டாக மாறி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹோல் ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு தப்பாக. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளராக இருக்காதிங்க அப்படின்றது தான். அதுக்கப்புறம் ஒரு நார்சிஸ்ட் ஏன் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா டு சேவ் தெம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு சப்ளை வேணும். ஸோ அந்த சப்ளை ஒரு லெவலுக்கு மேலே தன்னுடைய பார்ட்னர் அதுக்கப்புறம் தன்னோட சில்ட்ரன் தான் தன்னை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை அவங்க யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஒரு குழந்தை திட்டுறதுக்கு ஒரு குழந்தை இவங்க சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய சப்ளையாக பார்ப்பாங்க. அதனால் மட்டும்தான் இவங்களுக்கு சில்ட்ரன் வேணுமே தவிர ஒரு நார்மல் ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய லவ் கேர் அஃபெக்ஷன் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. அவங்க குழந்தை மேலேயே இருக்காது அப்படின்றது தான் இந்த ஹோல் ஸ்டோரியிலே நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி ஒரு லாஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து நான் கண்டிப்பாக இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நார்சிஸ்ட் ஹேட் ஆர் பனிஷ் தோஸ் ஹூ லவ் தேம் மோஸ்ட். ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் எல்லா நார்சிஸ்டிக் பீப்புள்கிட்டையும் எனக்கு கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, ஒய் ஆர் யூ பனிஷிங் த பீப்புள் ஹூ லவ் தெம் ஹூ லவ் யூ மோஸ்ட். உங்களை லவ் பண்ணக்கூடிய பீப்புள் தான் பனிஷ் பண்ணுறீங்க. அதாவது இந்த ஸ்டோரியில் வந்து பாருங்களா, ஆக்சுவலி இந்த நார்சிஸ்டிக் மதர் கடைசியாக இந்த ஸ்கேப் கோட்டை விட்டுட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் யாரை மன்னிச்சாலும் மன்னிப்பேன், நான் உன்னையே மன்னிக்கவே மாட்டேன், நீ வந்து என்னையே கொஸ்டின் கேட்குறியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய வெறுப்பு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நீ தான் என்னோடய எனிமி அப்படின்னு இருந்தது வந்து இந்த ஸ்கேப் கோட் மேலே தான். டஸ் இட் மேக் சென்ஸ்? நீங்கள் நினச்சி பாருங்களேன், இந்த கோல்டன் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சில்ட்ரன் இந்த சைல்டு ஆக்சுவலி இவங்களை வந்து பயங்கரமாக பிட்ரே பண்ணி எல்லா ப்ராப்பர்ட்டியும் விற்றுட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த குழந்தை மேலே நீ தான் எனக்கு பெரிய எனிமி அப்படின்னு சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த இவங்க வந்து ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பார்ட்னர் பிட்ரே பண்ணி இவங்களை வந்து ஃபினான்ஷியலாக லாஸ் பண்ண வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்கள வந்து கடைசி காலத்தில் இனிமையாக பார்க்கல. ஆனால் யார் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சி ஈவன் தோ எந்த ஒரு லவ் கேர் அஃபெக்ஷன் ஒரு அம்மான்னு சொல்லி எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவாக இருந்தாலும் தன்னோட அம்மான்னு சொல்லி திரும்ப ஹெல்ப் பண்ண வரக்கூடிய அந்த பையன் மேலே
அவ்வளோ தூரம் வந்து நீ தான் என்னுடைய எனிமி, நீ என் கண்ணிலே முழிக்கக்கூடாது, நான் யாரை மன்னித்தாலும் மன்னிப்பேன், உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் எப்போவுமே தன்னை வந்து யார் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் பயங்கரமாக ஹர்ட் பண்ணுறாங்க. ஆனால் தன்னை வந்து மதிக்காமல் தன்னை வந்து நடு ரோட்டில் விட்டுட்டு போகக்கூடிய ஒரு பர்சன், தனக்கு வந்து எந்தவித அட்டென்ஷனும் கொடுக்காமல் தன்னை வந்து ஒஸ்டாக ட்ரீட் பண்ணி பிட்ரே பண்ணி பொய் சொல்லி தன்னை ஏமாற்றக்கூடிய எந்த ஒரு பர்சனையுமே ப்ரில்லியண்ட் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நினைக்கிறாங்களே தவிர, ஆனால் தன்னை யார் ரொம்ப லவ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் சீட் பண்ணுறாங்க, அவங்கள தான் பிட்ரே பண்ணுறாங்க, அவங்கள தான் தூக்கி தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் தன்னை கூட இருக்கிறவங்க தன்னை டிபெண்ட் பண்ணுறாங்க, தன்னை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தனக்கான ஒரு லைஃப் வாழவே கூடாது, அவங்களோட லைஃப் எல்லாம் தான் தான் இருக்கணும். அவங்களுக்கான ஒரு டிசிஷன் எடுக்கும் போது, அவங்களுக்கான ஒரு தாட் வரும்போது, அது எப்படி நீ வரலாம், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு ஸ்லேவாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது தான் சொல்கிறத இவங்க கேட்கணும், தன்னை சுற்றி தான் இவங்களுடைய தாட் இருக்கணும், இவங்களுக்கான ஒரு ஓன் தாட் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்களா, நான் வந்து ஒரு ரீல் பார்த்தேன், அந்த ரீலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைகரை வந்து ஒரு சின்ன டைகரை வந்து சின்ன வயசுலேருந்து அடாப்ட் பண்ணி ஒரு கப்பல் வந்து வளர்ப்பாங்க. அந்த டைகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகி இவங்கக்கிட்ட அவ்வளோ பாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து காட்டில் போய் விட்டுருவாங்க. திரும்ப ஒரு 1 இயர் கழிச்சு அந்த டைகரை பார்க்க போவாங்க, ஓடி வந்து இவங்களை கட்டி பிடிக்கும். இந்த ரீல் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்துருப்பீங்க. ஒரு டைகரோடைய குணமே வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடுறது தான். அந்த டைகர் வந்து ஒரு வைல்டு அனிமல், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனாக இருந்தாலும் வேட்டையை தான் ஆடும். ஆனால் அந்த டைகர் தன்னை வளர்த்தவங்க, அதாவது யார் தான் மேலே லவ் கேர் அஃபெக்ஷன் வைக்கிறாங்களோ அவங்கள ஒரு வருஷம் கழித்து பார்த்தாலும் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கக்கிட்ட மட்டும் அந்த லவ்வை காட்டுது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லா உயிரினமே யார் தான் மேலே அதிகமாக லவ் காட்டுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் ஜெனியூனாக இருக்கணும், அவங்கக்கிட்ட தான் எல்லா லவ்வையும் காட்டணும், அவங்கக்கிட்ட லாயலாக இருக்கணும், அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, அவங்க கூட கடைசி வரைக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த நார்சிஸ்ட் மட்டும்தான் யார் தாங்கிட்ட ஜெனியூனாக இருக்காங்களோ, யார் தனக்கு சீட் பண்ணாமல் இருக்காங்களோ, யார் தான் மேலே லவ் கேர் அஃபெக்ஷன் ட்ரூவாக வைக்கிறாங்களோ, யார் தன்னை வந்து பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு நினச்சி தனக்காக யோசிக்கிறாங்களோ அவங்கள தான் ஹர்ட் பண்ணுறது, அவங்கள தான் சீட் பண்ணுறது, அவங்கள தான் டிஷ் பண்ணுறது, அவங்கக்கிட்ட தான் பொய் சொல்கிறது, அவங்கள தான் ஹர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுடைய மென்டல் ஸ்டேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொன்று அவங்கள கடைசி வரைக்கும் சாவடிக்கிற அளவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தாட் இருக்குன்னா, ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் ஒரு வைல்ட் அனிமலை விட மூளையே இல்லாத ஒரு பர்சனாக தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் அதனால தான் இதை வந்து ஒரு பர்சனாலிட்டி டிசார்டராக நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப 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 சர்ப்ரைசிங்காக, இந்த ஸ்டோரி மட்டும் இல்லை எந்த ஸ்டோரி கேட்டாலுமே எனக்கு இது தான் தோணுது. ஏன்னா தன்னை லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனை தான் திரும்ப திரும்ப ஹர்ட் பண்ணுறாங்க, சீட் பண்ணுறாங்க, அவங்கள தான் இந்த உலகத்திலே பெரிய எனிமையாக நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க தனக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது, ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அப்யூஸ் பண்ணுவாங்க, மென்டல் அப்யூஸ் பண்ணுவாங்க, சீட் பண்ணுவாங்க, பொய் சொல்லுவாங்க, அடிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் உங்களுக்காக ஒரே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது, அப்போ வந்து ஏய் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லி உங்களை தான் இந்த உலகத்திலே பெரிய எனிமையாக பார்க்குறாங்க அப்படின்னா, இது நினச்சி பாருங்களேன் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. இதை ஏன் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளால் ரியலைஸே பண்ண முடியலன்றது எனக்கு புரியவே இல்லை. அதுதான் இந்த பர்சனாலிட்டி டிசார்டரை பற்றி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு கொடூரமான விஷயம். ஏன்னா இந்த உலகத்தில் நிறையா பர்சனாலிட்டி டிசார்டர் இருந்தாலும் எல்லா பர்சனாலிட்டி டிசார்டர்லையும் வந்து பார்த்திங்கன்னா யார் தான் மேலே லவ் காட்டுறாங்களோ அந்த லவ்வை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நார்சிஸ்ட் மட்டும்தான் யார் தன் மேலே அதிகமாக லவ் காட்டுறாங்களோ அவங்கள எப்படி யூஸ் பண்ணி ஹர்ட் பண்ணி டிஷ் பண்ணி அவங்கள ஏமாற்றி எல்லா நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸும் அவங்க மேலே போட்டு அவங்கள அழித்து தான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. இது ஒரு மிருகத்தை விட கொடிய விஷம்னு கூட சொல்லலாம். அதுதான் என்னுடைய தாட்டாக இருந்துச்சு இந்த ஸ்டோரியை கேட்கும் போது. உங்களுக்கும் அதான் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், யாராவது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா. அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த ஓல் சீரீஸுமே பாருங்கள், அண்டு உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.